வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, கருப்பட்டி செய்யற இடத்துக்கு வந்திருக்கோம். பின்னாடி வந்து அடுப்புல பானையில பதனி ஊத்தி கருப்பட்டிக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல வந்து நம்ம தெல்ல தெளிவா பனைமரத்துல இருந்து அப்படியே சுத்தமான பதனியை வந்து இறக்கி அதை வந்து காய்ச்சி கருப்பட்டி எப்படி அச்சு வச்சு செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். நிறைய இடத்துல வந்து சுத்தமான கருப்பட்டி கிடைக்கிறது இல்லைங்க, சீனி கருப்பட்டி எல்லாம் கிடைக்குது. பாதி கருப்பட்டி பாதி சீனி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அப்படிலாம் செய்யறாங்க. ஆனால் சுத்தமான தரமான நயமான கருப்பட்டி வந்து எங்கே கிடைக்குது, எப்படி செய்கிறாங்கங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கருப்பட்டிக்கு வந்து பதனியை காய்ச்சி கட்டிருக்காங்க. அந்த ஆவி வந்து வர 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 வாசனை கம கம கமன் வந்துக்கிட்டே இருக்கு. பனம் பூவு இதில் போட்டு வடிகட்டி ஊற்றிடுறோம். பாலையில் உள்ள பூ, பாலையில் உள்ள பூ. மரத்துலேருந்து இறக்குன சுத்தமான பதனி வந்து கருப்பட்டி காய்ச்சறதுக்காக தயாராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னுட்டு. விடியல் காலையில் சூரியோதயத்துக்கு முன்னாடியே சுத்தமான பதனியை பனைமரத்துலேருந்து கீழே இறக்கியிருக்காங்க. இறக்கிட்டு இந்த பதனியை தான் உலையில் போட்டு பாத்திரத்தில் போட்டு பானையில் போட்டு காய்ச்ச போகிறாங்க. இப்படி சுத்தமான முறையில் பதனியை இறக்கி பக்குவப்படுத்தி காய்ச்சி செய்கிற கருப்பட்டி தாங்க நம்மளோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நன்மை செய்யக்கூடியது. தண்ணியில தொட்டு தொட்டு உருட்டினோம்னா இது என்ன அர்த்தம்? இது நம்ம வெந்துட்டுன்னு வெந்துட்டுன்னு கரெக்டியா போதுன அர்த்தம். நாற்பது படி ஐம்பது படி பதினி போட்டோம்னா இந்த அளவுக்கு நம்ம கருப்பட்டி கிடைக்கும். இதுல எத்தனை கிலோ கருப்பட்டி வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? 8 கிலோ வரும். எல்லாமே ஊத்தி வச்ச பின்னாடி கருப்பட்டி வந்து ரெடி ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமா? ஒரு மணி நேரத்துல காஞ்சு ரெடி ஆயிரும். சின்ன வயசுல இருந்து நாங்க பரம்பரை பரம்பரையா பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வேலைதான் பாக்குறோம். அவ்வளோதாங்க, சுத்தமான கருப்பட்டி வந்து சூடாக ரெடி ஆயிருச்சு.
நல்லா இருக்கு. இது இன்னும் தயாராகிறதுக்கு ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப இதை வந்து நம்ம கொட்டாங்குச்சியில் ஊற்றி வச்சு அச்சு வைக்கணும் கருப்பட்டிக்கு. இது வந்து பாருங்கள், இப்போ நம்ம பதினி இறக்கி காய்ச்சி சுட சுட அப்படியே அச்சு வச்சு தயார் பண்ண சுத்தமான நயமான கருப்பட்டி. இப்போ ரெடி பண்ண இந்த சுத்தமான நயமான கருப்பட்டியை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேங்க. உங்களை நிறைய பேர் வந்து சூடான கருப்பட்டி அப்படியே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா சாஃப்டாக அப்படியே அல்வா மாதிரி இருக்கா, அதோடய தன்மை அந்த டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். சாப்பிட ரொம்ப இதமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப தித்திப்பாக இருக்குது. அப்படியே பதினி இறக்கி செஞ்சதுங்கிறதுனால அந்த வாசம் இந்த கருப்பட்டியிட தெரியுது. எந்த ஒரு கருப்பட்டியுமே நயமாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு கடித்து சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்க. பாகு போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கும்போதே நாக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சு. எப்படா ரெடியாகும், எப்படா கொடுப்பாங்க அப்படின்ட்டு. சுத்தமான கருப்பட்டியெல்லாம் இப்போலாம் எங்கேயுமே கிடைக்கிறதில்ல. ஆனால் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுத்தமாக அப்படியே கண்ணு முன்னாடி இறக்கி அதை கைப்பட காய்ச்சி அப்படியே கொட்டாங்குச்சியில் போட்டு அப்படியே ரெடி பண்ணி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா. பரம்பரை பரம்பரையாக செய்கிற தொழிலை எப்படி பாரம்பரிய மாறாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது வந்து உடம்புக்கு ரொம்ப தெம்பு, இரும்பு சத்து, கால்சியம் ரொம்ப இருக்குது. இதில் குழந்தைகளுக்கு அதே மாதிரி வயதானவர்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இதில் வந்து நீங்கள் காஃபி போட்டு குடிக்கலாம், டீ போட்டு குடிக்கலாம், வேறு எந்த விதமான இனிப்பு பதார்த்தங்கள் வீட்டில் வந்து ஒரு கேசரி பண்ணுறீங்கன்னாவோ தட்டி போட்டு பண்ணலாம், ஹல்வா பண்ணுறீங்கன்னா தட்டி போட்டு பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரியாது நீங்கள் எந்தெந்த விதமான இனிப்பு வகைகள் வீட்டில் செய்கிறீங்களோ, பாயாசமாகட்டும் பொங்கலாகட்டும் எதுனாலும் லட்டு பிடிக்கிறது எதுவாக இருந்தாலும் சரி கருப்பட்டியை பயன்படுத்தி பண்ணலாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, சூடு இருந்தால் அப்படியே தணிச்சிரும். இது வந்து வெயில் காலம் இல்லைங்களா, எல்லோரும் வெயில் காலத்தில் கஷ்டப்படுறாங்க. இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. நீங்கள் டெய்லி இதை லேசாக தட்டி போட்டு ஒரு டம்ளர் கருப்பட்டி காபி மட்டும் போட்டு குடிங்க. சுக்கு, மிளகு, மல்லி, இஞ்சி இது நாளை லேசாக தட்டி போட்டு இந்த கருப்பட்டியோட சேர்த்து கலந்து ஒரு காபி போட்டு குடிச்சு பாருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாந்தி, பித்தம், மயக்கம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சரியாக போயிடும். வெயிலுக்கு கறங்குவாங்க, தெம்பு இருக்காது. அவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல புத்துணர்ச்சி தரும். இப்போ நீங்கள் வந்து வெயில் காலத்திலலாம் ஜூஸ் போடுவீங்க, கண்டிப்பாக அதில் சீனி தான் போடுவீங்க. அந்த சீனி போட்டு குடிக்கிற ஜூஸில் அதுக்கு பதிலாக அந்த கருப்பட்டி தட்டி போட்டு குடிச்சு பாருங்கள். தேவாமிரதம் மாதிரி இருக்கும். இப்போ தான் வந்து பருவம் அடைஞ்ச பெண்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து உளுந்தங்களெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த உளுந்தங்களில் கூட நீங்கள் இந்த கருப்பட்டி தட்டி போட்டு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். சர்க்கரையை பயன்படுத்தி என்னென்ன விதமான பொருட்கள் உணவுப் பொருட்கள் பண்ணி வீட்டில் ஆசாசையாக உட்காந்து சாப்பிட்றோமோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி இயற்கையாக பண்ண கருப்பட்டியில் நீங்கள் செஞ்சு கலந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து கண்டிப்பாக சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த விதமான நோய் நொடிகளுமே அண்டாது. அசதி, மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலின்னு எந்த விதமான வலியுமே உங்களை நெருங்கவே நெருங்காது கண்டிப்பாக. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரிஜினல் சுத்தமான கருப்பட்டியை, நயமான கருப்பட்டியை பயன்படுத்தணும். கருப்பட்டிகள் வந்து நிறைய கிடைக்குது, ஆனால் அது வந்து நயமானதாக இருக்கா, ஒரிஜினலாக இருக்கா, எது டூப்ளிகேட்டுன்னு நமக்கு தெரியறது இல்லை. பாதிக்கு மேலே சீனியை கலந்து அதை வந்து ஒரிஜினல் கருப்பட்டின்னு சொல்லி விற்கிறாங்க. பதினி இறக்குறதுலேருந்து இந்த பனங்கருப்பட்டி வந்து தயாராகி என் கைக்கு வர்ற வரைக்கும் முழுசாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் நயமான கருப்பட்டி வேணும் அப்படின்னா நீங்களும் தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கலாங்க. ஸ்க்ரீனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் வரும், அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் சரி உங்களோட வீட்டு வாசற்படிக்கு சுத்தமான நயமான கருப்பட்டியை பனமரத்துலேருந்து உங்கள் வீட்டு வாசற்படி வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்துருவோம். நீங்கள் எப்போ கருப்பட்டி வாங்கினாலுமே அதில் வந்து கலப்படம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை வந்து கடித்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, சீனி கருப்பட்டியாக இருந்தால் கடிக்கும் போது நெரு நெரு நெருன்னு வரும். எப்படி வந்து காய்ச்சின சீனி கட்டியான சீனி நெரு நெரு நெருன்னு இருக்குமோ அது மாதிரி நெருடன் இருக்கும். இதுவே வந்து நயமான கருப்பட்டி வாங்கினீங்கன்னா கடிச்சோம்னா அப்படியே மாவா வாயில் கரையும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து நயமான சுத்தமான பதினிலிருந்து எந்த விதமான கலப்படமுமே இல்லாமல் செஞ்ச நயமான கருப்பட்டின்னு அர்த்தம். அதனால் எந்த விதமான சந்தேகமே இல்லாமல் சுத்தமான கருப்பட்டியை நீங்கள் வாங்கி உங்களோட அன்றாட வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தலாங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த நயமான கருப்பட்டியை கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல விஷயங்கள் வந்து அவ்வளோவா யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணுங்கள். பிறந்த குழந்தைக்கு சேனை வைக்கிறதுலேருந்து வயசான தாத்தா பாட்டிமார் முதற்கொண்டு எல்லாருமே இதை வாங்கி பயன்படுத்தலாங்க. நீங்களும் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி எல்லாருமே எப்போதுமே ஆரோக்கியமாக இருங்க. இதே போல் அடுத்து இன்னொரு நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.